கஷ்டமா இருக்குங்க. என்ன மாதிரியே யோசிக்கணும் மக்கள்னு ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்தை பார்த்தாலே இது பொய், இது ரைட், சரி அப்படின்னு அந்த யோசிக்கிற தான் இது வேணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் போகும்போது வருத்தமா இருக்குங்க. நான் கண்டிப்பா நான் ஒவ்வொரு தடவையும் பேசுறது ஃபுல்லாக வியூவர்ஸை வந்து நான் திட்டுறதெல்லாம் வருத்தத்தினால தான் நான் திட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேர் கல்லாக கட்டியிருப்பாங்க. இன்னும் வாயில் வர்றதெல்லாம் பொய்யா பொய்யா புளி, அப்படியே விஜயகாந்த் மேலே பாசம் இருக்கிற மாதிரி. எனக்கு ஒரு ஆசை, நான் விஜயகாந்தோட ரசிகன் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேயே. எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்சோ நான் விஜயகாந்தோட ரசிகை. அவர் படம் எல்லா படமே நான் பார்த்துருக்கேன். எல்லா படமேனா என்னை எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போன படங்களுக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டிவியில் படங்கள் பார்த்துருக்கேன். ஆத்மார்த்தமான ரசிகை நான். எங்கள் ஊரில் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு 89 பவள விழா கொண்டாடினாங்க. அப்போ வந்து விஜயகாந்த் வர்றாருன்னே சொன்னாங்க. அப்போ தான் அவர் நல்லவன் படம் ஷூட்டிங்கில் இருந்தார், வராருன்னு சொன்னாங்க. ஆவலாக இருந்தோம். அப்புறமாட்டி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் வர முடியலையா, அந்த படத்து தயாரிப்பாளர் தானு அவர் எங்கிட்ட வெளிநாடு போயிட்டார், ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் வராரு தானு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவர் யாரு பார்ப்போம், ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு நமக்கு பிடிச்ச நடிகரையோ நடிகையோ பார்க்க முடியாட்டாலும் அவங்களோட இருந்தவங்க வந்தாங்கன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் வரல, பிஸி. கடைசியில் வந்தது கிங்காங். கிங்காங் வந்து விஜயகாந்த் அவர்களோட நடித்தப்போ ஏற்பட்ட அனுபவத்தை வந்து மேடையில் ஏறி சொல்லிவிட்டு அவர் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார். அப்புறம் நாங்கள் ஏற்கனவே விஜயகாந்த் பாட்டு ஒன்று அந்த நேரம் எங்கள் ஸ்கூலில் பசங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க டான்ஸு. வெற்றி மேலே வெற்றி தான் எங்கள் கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்கள் பையிலே, நாங்கள் தானே ஹீரோ. அந்த மாதிரி ஒரு ஊரை சுற்றும் ரோமியோ. ஆமாம் ஆமாம் ஆமாம், இன்றைக்கி அந்த பாட்டு கண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த மேடையில் ஆடினது, பசங்க ஆடினது. அவருக்காண்டி அந்த பாட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அவர் வந்தார்னா அவர் முன்னாடி இதை ஆடணும் அப்படின்றதுக்காண்டி. கடைசியில் அவரும் வரல, தலைப்புள்ளி தானும் வரல. அந்த மாதிரி நாங்கள்லாம் ஆத்மார்த்தமாக காலையில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப இப்போ கூட ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அவர் உடல்நிலையே பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக இருந்தார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர் குணமாகணும்னு சொல்லி என்னால் வேண்டிக்க முடியலன்னு. ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, அதனால் அவர் எந்த அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த ஃபேமிலி அதை பார்த்து எவ்வளோ வேதனைப்படுது நமக்கு தெரியுமா. எல்லாம் சரி, இங்கே எங்கள் வீட்டில் ரெண்டு பேர்த்துலாம் சளி தான். அவருக்கு சளி, அவருக்கு சளி வந்தனால எனக்கு சளி வந்துருச்சு. என்ன பண்ணுறது, மார்கழி மாதம் குளிர். நாங்களாவது மழை இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பொழுது ஓட்டிகிட்ருக்கோம். அந்த வெள்ளக்காடான ஊர்லாம் மக்கள் உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் கொஞ்சம் பொய்யும் பொருட்டுமா பண்ணுறவங்களில் ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப கசிட்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாவது நம்ம சுய புத்தியோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம யோசிக்க முடியும், முடிவெடுக்க முடியும். இப்போ நம்மெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக வருத்தப்படுறதுல கொஞ்சம் கூட இதே கிடையாது, உண்மைத்தனமே கிடையாது. நம்ம தான் அவரை கொண்டிருக்கோம், சரிங்களா? நம்ம தான் அவரை கொண்டிருக்கோம். அவர் அரசியல்லே இல்லாமல் இவர் சொன்னார், கலைஞர் ஒரு தடவை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இது துணுக்கு செய்தி படிக்காது இதுன்றது எனக்கு நூலகத்தில் இருந்தால் போய் புக் எடுக்கிற நேரத்தில் வாரமலர் அது இதுன்னு நாங்களுக்குள்ளே இருக்கோம். வர்ற ஜனங்க படிக்கிற கண்டி வச்சுருவோம், அதெல்லாம் பரட்டிகிட்டு இருப்பேன். எப்படியாவது எனக்கு ஏதாவது ஒரு துண்டு பேப்பரு எண்ணத்துல ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேப்பர் வாங்குவாங்க, அந்த வாரமலரில் எடுத்து படிப்பேன். அந்த நிறைய எப்படி எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கணும்னு வச்சுக்கிட்டேன். அப்போ கூட கலைஞர் அந்த திமுகவில் வந்து விஜயகாந்த் எழுத்து போடுறேன்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ராதிகாலாம் திமுகவில் தானே இருந்தாங்க. ராதிகா வந்து விஜயகாந்த் அவர்களோட ஃப்ரெண்டு தானே, ராதா ரவி ஃப்ரெண்டு. ஆனாலும் அவர் எந்த கட்சியிலையும் சேரலை. ஆனால் அந்த இந்த ராதிகா இவங்களோட அவர் செட்டு சேர்ந்து இருந்த ஒரே ரீசன்னாலே அவர் எம்ஜிஆர்கிட்டையும் போக முடியல. எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை சந்திச்சிருக்கார் ஒரு ஏதோ ஒரு பொதுவான நிகழ்ச்சியில். ஆனால் அவர் கூட அவர் ஃபோட்டோ எடுத்துக்கல, ஃபோட்டோ எடுத்துக்க முடியல. பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்தாரான், எம்ஜிஆர் பேசினாரான்றாங்க. அதுக்கான ஆதாரமாக ஒரு ஃபோட்டோ காட்ட முடியல. அவர் மனசுக்கு எம்ஜிஆர் பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் அது அந்த கூட இருக்கிறவங்களால நமக்கு பிடிச்ச விஷயத்தை கூட நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அது இதில் உறுதியாயிடுச்சு. ராதா ரவி ராதிகாலாம் ஃப்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் எப்படி எம்ஜிஆர்கிட்ட நெருங்க விடுவாங்க? கலைஞர் அவர்கள் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லி ஒரு தடவை விஜயகாந்த் சொன்னார். அவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் அப்படியே விஜயகாந்த் இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. என்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாரோ அவருக்கு எவ்வளோ கெடுதல் பண்ண முடியுமோ, எவ்வளோ காலை பிடிச்சி இழுத்து விட முடியுமோ எல்லாம் சட்டையும் பண்ணாங்க. அவரே நிறைய பேசி வச்சுருக்கார்ல, ஒரு 5 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், அது கூட உங்களுக்கு பொறுக்கலையாடா, நீங்கள் தான் ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களாடா,
இந்த அஞ்சு சீட்டு நாங்கள் வச்சுக்கிற கூடாதா அப்படின்லாம் சொல்லியிருக்காருல. அவருக்கு ரெண்டு கட்சியுமே படா படுத்திருச்சு. இந்த ஜெயலலிதாமாவும் குடிகாரரு அது இதுன்னெலாம் சொல்லியிருக்கு, அவங்களே குடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எல்லா நடிகைகளுமே பழைய காலத்து நடிகைகளே குடிக்கிறதா தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு ஒரு ஆம்பளையால் அதை அதை சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால் விஜயகாந்த் அவர்களை மனசை காயப்படுத்தினவங்களில் யாருமே விதிவிலக்கு இல்லை, மக்களும் விதிவிலக்கு இல்லை. சிரிச்சிருக்கோம்ல அவரை கிண்டல் பண்ணுறப்ப, காடுன்னு வருங்க இப்படி இந்த இடத்த குண் அவருக்கு எனக்குள்ளே ஃபுல்லாக வீங்கி போயிடுச்சு, இப்போ ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை இங்கே தொண்டையில், அதை போய் காடுன்னா போடுவாங்க. அரசியல் காடுன்னு போட்டாங்கன்னா அந்த இந்த இடத்த குண்டாக காட்டியிருப்பாங்க. அவர் கோராமையா எனக்கு பார்த்து வயிற்றுச்சலாக இருக்கு, அட பாதிகளா அவருக்கு உடம்பு முடியாமல் தானடா அந்த இடம் அப்படி இருக்குது, அதை கூட நீங்கள் காடுன்னு யூஸ் பண்ணுவீங்களா? ஏன் சும்மா விஜயகாந்த் படத்தை போட்டால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இன்றைக்கி நம்ம யார் வேதனைப்பட்டாலும் அவர் 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 எந்த அவர் ஒரு கனவு கண்டிருந்துருக்கார் இந்த ராஜ்யம் படத்தில், இந்த நான் தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அந்த பாட்டெலாம் அவர் கனவு கண்டிருக்காரு. நம்ம பெரியார் நம்ம சிஎம்மாக வந்துடுவோம், வந்த பின்னாடி நம்ம என்றைக்காவது மறைஞ்சிட்டோம்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்கலாம் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஸ்னேகன்ட்ட. ஸ்னேகன் இன்றைக்கி சொல்கிறாரு, ஒரு கனவு கண்ட மனுஷனை என்ன பண்ணி வச்சுருக்கோம், பணம் தானே பேசுது. இப்போ என்ன அரசியல் கட்சிகள்லாம் என்ன மக்கள் பாசத்தினாலேயே வந்திருக்காங்க பதவிக்கு, காசை வாங்கிட்டா காசு கொடுத்து சீட்டு வாங்கி வந்திருக்காங்க, மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து. அதுதானே காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம காசு வாங்குகிறோம் ஓட்டு போடுறோம், ரெண்டு கட்சியில் காசை வாங்கிடுவோம், ரெண்டில் ஒன்றை தொட்டி அதுக்காக போட்டுருவோம். அது மட்டும்தான் யாருக்கும் தெரியாது, அந்த ரெண்டில் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோன்னு மட்டும் நான் யாருக்குமே தெரியாது. ஆனால் ரெண்டு கட்சிகிட்டையுமே காசு வாங்கிடுவோம், வாங்கினா கறிமீன் எடுத்துட்டுக்கலாம்ல. முதல்ல தன்மானம் வேணும், எதுக்கு ஒரு நம்மளே அலைஞ்சு வாங்குகிறோம், எங்கே கொடுக்குறாங்க? ஏன்னா நம்ம வாங்கலைன்னா அவன் தின்னுடுவான், நான் தின்ன தின்னுட்டு போகிறான். ஆ அது ஒரு பாவப்பட்ட பணம் தானே, ஒரு ஒரு 10 லட்சம் கூட இருந்துட்டு போதுங்கப்பா, மேல இடத்துலேருந்து கொடுக்குறாங்க கீழே கொடுக்குற சொல்லி நம்ம வாங்காமல் விட்டுறோம்னு வச்சுக்க, தெரிஞ்சு போயிருந்தா அவங்களுக்கு பணம் மக்கள் வாங்கலைன்னு, மொத்தமாக வாங்காமல் விட்டோம்னா வாங்கலன்னு தெரிஞ்சு போயிருந்த, அப்புறம் அவன் திங்கவும் முடியாது. என்னமாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்ன பேசுறது, எனக்கு என்ன கொஞ்சம் நாளைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மனசு இந்த சித்திரவதைப்பட்டில் இறந்து போயிருக்காரு, அவர் ஒன்றும் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து சாகலையே, சித்திரவதைப்பட்டு வாழவே முடியாமல் செத்துக்கிட்டார். ஆத்மா சாந்தி அடைட்டும், அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், அந்த குடும்பத்தை யாரும் துன்புறுத்தக்கூடாது, கண்டதாக சொல்லி 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 இன்னும் அந்த கொத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களோட சொந்த பணம் அவங்க இறங்கி உழைச்சிருக்காங்க இவ்வளோ நாள் அந்த கட்சிக்காக, வேறு யாரையும் பயன்படுத்திக்காமல், அதனால் அவங்க போய் கொத்தக்கூடாது. எந்த கட்சிக்காரங்களும் தயவுசெய்து கொத்தாதீங்க, முடிஞ்சால் மரியாதைப்படுத்துங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ விஜயகாந்துக்கு சமம், நமக்கு அவங்க கூடயே இருந்து பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள என் எப்பயுமே வந்து தனிப்பட்டு யோசிக்கவே கூடாது. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மாவை நம்ம எங்கே தூக்கி வச்சுருக்கோம், அவங்க ஒன்றும் எம்ஜிஆரோட மனைவி ஒன்றும் கிடையாது, எம்ஜிஆரோட மனைவி வந்து ஜானகி அம்மா, அவங்கள கூட நம்ம ஞாபகமே வச்சுக்கல. அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்றதே நம்ம மறந்துட்டோம், ஏன்னா அது அவ்வளோதான். அவங்க இருந்த காலத்தில் இல்லை, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அப்போ பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒருத்தவங்கள கண்ணில் கண்ணு முன்னாடி பார்க்குறோம், விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவங்க அப்படின்ட்டு, அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும், எப்பயுமே மரியாதை கொடுக்கணும்.